வேர்ல்ட் யோகா பெஸ்ட் யோகா தெரபிஸ்ட் ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு திஸ் தெரபியூட்டிக் யோகா கிளாஸ். சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் யோகா தெரபி. த ஒன் பிரின்சிபல், எனி டிசீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மனோமய கோசா, தர் இஸ் ஆதி வியாதி. மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் அரைஸ் ஃப்ரம் த ஆதி. ஆதி மீன்ஸ் நத்திங் பட் அவர் மனோமய கோசா. இந்த ஆதி மீன்ஸ் எனி டிஸ்டர்பன்ஸ், எனி மென்டல் அஜிடேஷன் ஹேப்பன், தட் மென்டல் ப்ராசஸ் த மைண்ட் டிஸ்டர்ப்ட், வாட் வில் ஹேப்பன்? டூ கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் பாசிபிள் இன் நாடீஸ். நாடீஸ் மே கெட் பிளாக்கேஜஸ் ஆர் நாடீஸ் கெட் டேமேஜ். ஸோ மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மென்டல் எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மென்டல் மனம் பாதிக்கப்பட்டதுன்னா ஒன்று நாடீஸில் அடப்பு வரலாம், இல்லை நாடியே டேமேஜ் ஆகலாம். அப்படி ஆனதுன்னா ஸோ அது என்ன ஆகும், அசட் ஃப்ளோ ஆஃப் பிராணா பாதிக்கப்படலாம், அல்லது அந்த நாடிஸே வந்து டேமேஜ் ஆனதுன்னா பிராணாஸ் அதில் மூவ் ஆக முடியாது. த பிராணா கெனாட் மூவ் ப்ராப்பர்லி த்ரூ த சேனல் நாடிஸ். த பிராணா அண்ட் நாடிஸ், ஸோ ஆல்ரெடி ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹாவ் சம் ஐடியா அபவுட் த பிராணா அண்ட் நாடிஸ், ரைட்? த பிராணா இஸ் நத்திங் பட் வைட்டல் எனர்ஜி. த நாடிஸ் ஆர் த சேனல் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி சேனல் நம்மளுடைய பயோமேக்னட்டிசம், பிராணசக்தி, உயிர் ஆற்றல் ஓடக்கூடிய பாதை. எப்படி ரத்தம் வந்து பிளட் வந்து ரத்த குழாய் வழியாக ஓடுதோ அதே போல் பிராணா வந்து எனர்ஜி எதுக்குள்ளே ஓடுது, நாடிஸ் வழியாக போகுது. ஸோ நாடிஸ் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் நாடிஸ் தான் எனர்ஜியை சப்ளை பண்ணும். பிராணா த பிராணமய கோசம், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் இன் த பிராணமய கோசம்? ஃபைவ் பிராணாஸ் அண்டு ஃபைவ் கர்மேந்திரியாஸ். கர்மேந்திரியாஸ் பிளஸ் பிராணா சிக்வல் டு பிராணமய கோசம். இஃப் த மனோமய கோசம் கெட்டிங் டிஸ்டர்ப்ட், ஸோ தட் டைம் இட் அஃபெக்ட் த பிராணமய கோசம், விச் மீன்ஸ் த பிராணா ஃப்ளோ கேன் டிஸ்டர்ப்டு, விச் மீன்ஸ் சம் பிளாக்கேஜஸ் பாசிபிள் ஆர் நாடிஸ் மே பி டேமேஜ்ட். ஸோ இந்த காரணத்தினால உங்களுக்கு என்ன நடக்கலாம், பிராணா சரியாக போய் ரீச் ஆகாது. த பிராணாஸ் கெனாட் ரீச் த பெரிஃபரல் ஏரியா ஆர் பர்டிகுலர் ஆர்கன் ஆர் பர்டிகுலர் செல்ஸ், ரைட்? ஸோ மெயின்லி இஃப் த டிஸ்டர்ப்ட் ஹேப்பன் இன் த பிராணா ஆர் நாடிஸ், இட் டிஸ்டர்ப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் த்ரீ கைண்ட் ஆஃப் ஜீரணத்வத்ரயம், த்ரீ கைண்ட் ஆஃப் ஜீரணத்வா. The first one ajiranam, then second one adijiranam, third one kujiranam. So some people's in the anger or any discomfortable at the home, sandaganda vandiruchuna enna nadakkum, onnu saapida mattaanga, adukku peru ponakkal nu peru, illana irukkira saapadla avangale kaali panniruvanga. ஸோ அஜீரணம் விச் மீன்ஸ் அப்சன்ஸ் ஆஃப் டைஜஷன், அண்டர் டைஜஷன். அதிஜீரணம் விச் மீன்ஸ் ஓவர் டைஜஷன். அனதர் கைண்ட் ஆஃப் டைஜஷன் குஜீரணம். குஜீரணம் இஸ் நத்திங் பட் ராங் டைஜஷன். வாட் இஸ் அ ராங் டைஜஷன்? ஸோ வென் எவர் கன்சியூம் த ஃபுட், த அன்வான்ட் மெனி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் மச் மோர் அமௌண்ட் ஆஃப் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட். ஸோ மெனி ஆஃப் பாய்சன்ஸ் ஆர் பாசிபிள்.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நிறைய பாய்சன் இருக்கும், விஷத்தன்மை உள்ள பொருள் நிறைய இருக்கும். இதை யார் ஃபைண்ட் அவுட் பண்றது? த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆல்வேஸ் அவேர் ஆன் த ஃபுட் டைஜஷன். ஸோ அன்வான்ட் பாய்சன்ஸை வந்து எப்பவுமே அதை டைஜஸ்ட் பண்ணாது. இன் த ஸ்டேட் ஆஃப் எனி மென்டல் அஜிடேஷன், மென்டல் டிஸ்டர்ப் ஆச்சு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, அந்த டைம்ல த குஜீரணத்துவம் இஸ் பாசிபிள், விச் மீன்ஸ் எனி பாய்சன்ஸை டைஜஷன் பண்ணிடும். ஸோ பாய்சன் இல்லாமல் ஒரு பொருள் கூட நம்மளால் தயாரிக்க முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட் ஐட்டம்ஸ் ஆடட் சம் அன்வான்ட் ஃபுட் ஆஸ் எ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் பெஸ்டிசைட். ஸோ லைக் சம் பாய்சன்ஸ் ஆர் ஆடட் டு த ஃபுட். இஃப் யூ ப்ரிப்பேர்ட் கோகனட் சட்னி ஆர் எனி ஃபுட், இட் இஸ் ஸ்டேபிள் ஃபார் ஹாஃப் டே ஆர் ஒன் டே. பட் தே ஆர் ப்ரிப்பேர் எனி ஃபுட் பேக்கெட் ஐட்டம், தே கிவ் த ஸ்டெபிலிட்டி ஃபார் எ மந்த் அட் ரூம் டெம்பரேச்சர். ஹவு பாசிபிள்? விச் மீன்ஸ் சம் அடிஷ்னல் கெமிக்கல்ஸ் ஆடட். தட் கெமிக்கல்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு அவர் பாடி. பட் இஃப் யூ ஆர் மென்டல் ஸ்டெபிலிட்டி, யுவர் பிராணா ஃப்ளோ இஸ் வெரி பர்ஃபெக்ட்லி கோயிங், யுவர் பிராணா இஸ் பர்ஃபெக்ட், உங்களுடைய பிராணசக்தி கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி பாய்சன்ஸை உங்கள் பாடி ரிமூவ் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணிடும், டைஜஸ்ட் பண்ணிக்காது. இதை பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வை த யோகி ஆல் பகவத்கீதா ஹதயோகா ஆல் ஆர் டெல்லிங் அபவுட் த பத்தியா அபத்தியா பத்தியா அபத்தியா பத்தியா அபத்தியா யுக்தாகாரா யுக்தாகாரா, ரைட்? ஸோ திஸ் குஜீர்ணத்துவம் ஆர் அஜீரணம் ஆர் அதிஜீரணம், these are three kind of jiranatvam leads to some illness in the physical body. From the adi, some mental disturbance leads to the some physical ailment, so this is called vyadi, which means the physical body have some illness, this is called vyadi. This vyadi can be classified into two, so you can get clear idea from this. The vyadi, can you see the screen? Clear view? Okay. The vyadi can be divided by into two. One is adi vyadi, another one anadi vyadi. The term, different name possible, some question paper showing Adija Vyadi, Anadija Vyadi. Adi Jaha, Jaha is nothing but birth. Birth means disease birth, disease beginning. Parakarathu per birth, Jaha na pirakarathu. Appo or disease or no yenge uruvagudhu appadina, based on the Adi, that is Adija Vyadi. ஆதிஜா வியாதி ஃபர்தர் கிளாசிஃபை இன்டு டூ, சர ஆதிஜா வியாதி, சாமானிய ஆதிஜா வியாதி ஆர் சர வியாதி சாமானிய வியாதி, யூ கேன் சிம்பிளி சி திஸ் சர அண்ட் சாமானிய வியாதி கம்ஸ் அண்டர் த ஆதிஜா வியாதி, த ஆதிஜா வியாதி கம்ஸ் அண்டர் த ஆதி வியாதி. ஓகே, வாட் அபவுட் த சர வியாதி? சர வியாதி இஸ் நத்திங் பட் your essential congenital birth defects, hereditary disease. So this is a evidence for the carrying karma from the previous birth. Based on the previous birth, you may get some disease. This is a saravyadi. How can overcome the saravyadi? What is the remedy? Here concept, this concept, the self realization is only remedy for the saravyadi. Yesterday we discussed about the Tirumular Tirumandram, yes? Do you remember? Tannayariya? தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே
கெடுகின்றான். தன்னை அறியும் உபாயம் அறிந்தே தன்னை தான் அறிந்து தானே அர்ச்சிக்கிறானே. த செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அ ஒன்லி ரெமெடி ஃபார் த பர்த் ரிலேட்டட் ப்ரீவியஸ் சம்காரா ரிலேட்டட் டிசீஸ். இஸ் அ சரவியாதி. தென் நெக்ஸ்ட் சாமானிய வியாதி. சாமானிய வியாதி, திஸ் ஆர்டினரி வியாதி. திஸ் அ மோஸ்ட் ஆஃப் த வியாதி கம்ஸ் அண்டர் திஸ் ஏரியா, சைக்கோசோமேட்டிக் டிஸ்ஆர்டர்ஸ். திஸ் சைக்கோசோமேட்டிக் ஐல்மெண்ட்ஸ். ஸோ தென் வாட் இஸ் அ ரெமெடி ஃபார் திஸ்? ஸோ யூ ஹாவ் டு மாடிஃபை யுவர் லைஃப் ஸ்டைல். திஸ் அ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஆல் கைண்ட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். எனி ஒன் கேன் சே சம் டிசீஸ் நேம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்? டைஃபாய்ட் சார், டைஃபாய்ட், கேன்சர், டைஃபைடா? டைஃபாய்ட், டைஃபாய்ட் வந்து கம்யூனி டைஃபைட் வந்து சால்மோனெல்லா பாக்டீரியா. சல்மன்லா டைஃபாய்ட் சால்மோனெல்லா ஸ்ப்ரெட் ஆகாதுங்க சார். சால்மோனெல்லா டயபிட்டிஸ், டைபி. டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் மெலிட்டஸ், டயபெடிக் டயபிட்டிஸ், மெலிட்டஸ், எஸ் சார், பிபி, டயபிட்டிஸ், கேன்சர், ஹைபர், ஹைப்பர் டென்ஷன், ஹைபர்டென்ஷன், போத் ஆர் சேம். ஹைப்பர் ஹைப்பர் ஸ்பான்டிலேசிஸ், கிளைசீமியா, ஹைப்பர் லிபிடிமியா, கேன்சர், கேன்சர், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், சர்க்குலேட்டரி டிசீஸ், நர்வஸ் ப்ராப்ளம் சார், நர்வஸ், தைராய்டு, சைக்கோசோமேடிக் வீக்னஸ், ஒபிசிட்டி, ஒபிசிட்டி, த மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வித்தவுட் எனி மைக்ரோ ஆர்கனிசம் லைக் பாக்டீரியா ஆர் வைரஸ் ஆர் ஃபங்கஸ். ஸோ திஸ் டிசீஸ் வில் ஓவர் கம், ஹவு டு ஓவர் கம் த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். யூ வாட் இஸ் கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் பாசிபிள் இன் லைஃப் ஸ்டைல்? ஸோ செடேட்ரி ஃப்ரம் த யுவர் யோகா ப்ராக்டிஸ் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தென் ஃபுட் மாடிஃபிகேஷன். ஸோ சார், தீஸ் ஆர் த தினச்சரியா மாடிஃபிகேஷன் கம், எஸ் தினச்சரியா, மாதா பிரீதா மாதா தினச்சரியா மாடிஃபிகேஷன் இன் லைஃப், வி கேன் சேஞ்ச் அவர் தினச்சரியா. எஸ் எஸ் ஸோ யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபுட் ஸ்டைல் அண்ட் யுவர் டெய்லி ரொட்டீன் எஸ் தென் சார், ஒன்லி பாசிபிள் டு ஓவர் கம் த சாமானிய வியர். திஸ் இஸ் சைக்கோசோமேட்டிக் டிஸ்ஆர்டர்ஸ். தென் அனாதிஜா வியாதி இஸ் எ டிஃபரெண்ட் நான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். திஸ் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், இஸ் எ இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன் ஆர் ஆக்சிடென்ட் ஆர் எனி டாக்ஸின்ஸ். த ரெமெடி யூ கேன் கோ டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் யூ டேக் சப்போர்ட் ஃப்ரம் த எனி ஒன் ஆஃப் த மெடிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் அ ஆஸ்பெக்ட் டேக்கன் ஃப்ரம் த யோகா சிஸ்டம் ஆதி வியாதி கான்செப்ட். சார், ஸ்கின் டிசீஸ் சர வியாதியா சார், அது ஹெரிடிட்டியா சம்டைம்ஸ் அந்த ஸ்கின் டிசீஸ் வருது இல்லையா, அது என்ன இதுல வரும், அந்த கர்ம நோய் அப்படின்னு சொல்லி ஸ்கின் அது. வியாதி, ஸ்கின் வியாதி வந்து சாமானியாலையும் வரும் சராலையும் வரும். ஸோ சரவியாதி சாமானியா ஆதிஜா வியாதியிலேயும் அனாதிஜா வியாதியிலேயும் வரும் ஸ்கின் டிசீஸ். ஹவ்? இஃப் யூ நாட் எக்ஸ்க்ரீட் த கம்ப்ளீட்டட் டெப்ரீஸ் ஃப்ரம் த யுவர் டைஜஸ்ட் சிஸ்டம், உடலில் கூடிய டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகலைன்னா, இதில் பாருங்கள் டாக்ஸின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன் அண்ட் டாக்ஸின்ஸ். ஸோ டெப்ரீஸ் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கே நாட் பாஸ் அவே, இட் ட்ரை டு கம் அவுட் ஃப்ரம் த த்ரூ த ஸ்கின். ஸோ வெளியேற்றம் சரியாக போகலை அப்படின்னா அது வந்து ஸ்கின் வழியே வெளியேறதுக்கு ட்ரை பண்ணும், அப்போ ஸ்கின் டிசீஸ் வரும். ஸோ இன்னொன்று வந்து உங்களுடைய மென்டல் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி கே நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. த இம்யூனிட்டி டிஸ்டர்ப்டு வாட் வில் ஹேப்பன்? ஸோ இம்யூனிட்டி சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு, ஸ்கின் வந்து சம் ஆட்டோமியூன் டிஸார்டர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடியது. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ டைரக்ட்லி அஃபெக்ட் த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ ஆர் த ப்ரோக்ராம், டிஎன்ஏ ஆர் த கோடிங்.
ஸோ அந்த கோடிங்கில் டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா ஸ்கின் வந்து செல் மல்டிபிகேஷன் தென் ப்ரொடக்ஷன். ஸ்கின் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இம்யூன் சிஸ்டம் த ப்ரொடக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு சிம்பிள் இப்போ ஆர்கானிசம் வந்தால் தான் அதை ஃபில்டர் பண்ணுன் இருக்கு. சிம்பிள் டஸ்ட் வந்து பட்டால் கூட அது கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அது ஸ்கின் டிசீஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து மென்டல்ஸ் டிஸார்டர்னாலே வரும். சம் ஹெரிடிட்டி, ஸோ ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னா, ஸோ ஸ்கின் டிசீஸ் வந்து கம்ஸ் அண்டர் தான் ஆதிஜ அனாதிஜ சரவியாதி சமணிவாதி போத் எல்லாத்துலேயும் வரும். The another kind of approach from the Yoga Darshan, the preventive health care, this is Chatur Vyoga Vadam. Chatur Vyoga Vadam is a four aspect to control the disease. Heyam Dukkam Anagatam, avoid the future Dukkha. How? ஹேயம் ஹேது ஹான உபாயம் திஸ் சதுர்வியோகவாத டேக்கன் ஃப்ரம் த பதஞ்சலி யோக சூத்ரா. பட் யோகா தெரப்பியூட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் அ கான்செப்ட் சேம் பட் டெஃபினிஷன்ஸ் ஆர் லிட்டில் வெரி. இது பதஞ்சலி யோக சூத்ரா இஸ் எ மெயின் எய்ம் அவாய்ட் த துக்கா ரீச் டு த கைவல்யா இஸ் எ எய்ம். So the goal is different. In the any problem, you can apply the four kind of strategy. There is a Chaturvyogavad. This Chaturvyogavadam, Heyam Hetu Hana Upayam. So Heyam means, so what kind of, here, therapeutic point of view, any disease, you just understand the disease, you diagnosis, that is a heyam. So what kind of problem occur? So this is a heyam. Then hetu, you find out the hetu, what is the cause, root cause? What is the cause for the disease? This heyam is symptoms and a diagnosis. The hetu, you find out the root cause for the disease. Then what is the result? So what is the aim? This is a curable or non-curable or manageable. Like this, you just predict. First you plan. If you fixed the goal, that is a hanam, then you take some upaya. What are the tools? You have to select some tools to manage or cure the disease. So in the therapeutic point of view, la or noi irukku appadina and the noiyinoda ariguri enna noiyinudaiya tanmai enna enbadi therindukolvathu heyam. And the noikana kaaranam kandupidicha hetu. And the noiye nammalaal enna seiya mudiyum enbadu mudiva vechirukkirathu and the mudivukku ahanam. அப்ப அந்த நிலைக்கு கொண்டு போறோம்னா நீங்க என்ன விதமான உபாயத்தை கையில் எடுக்க வேண்டும்? யோகா பிராக்டிஸ் கொடுக்கணுமா, கிரியாஸ் கொடுக்கணுமா, பிராணாயமா கொடுக்கணுமா அப்படிங்கிறது உபாயம். ஸோ திஸ் வே யூ கேன் அப்ரோச் ஸோ டிசீஸ் மேனேஜ்மெண்ட். த மகரிஷி பதஞ்சலி கிவிங் ஹியர் த ஹேயம் இஸ் அ துக்கா, த ப்ராப்ளம் இஸ் துக்கா. வாட் இஸ் அ காஸ் ஃபார் துக்கா? அவித்யா இஸ் எ காஸ். அறியாமை தான் எல்லா துன்பத்திற்கு காரணம். தென் வாட் இஸ் அ கோல்? அறியாமை ரிமூவ் பண்ணா, ரிமூவ் ஆனதுன்னா அறியாமை இல்லைனா ஞானம் வந்துடும். ஞானம் வந்தா ஹானம். ஸோ ஹானம் என்பது கைவல்யம், தட் இஸ் அ மோக்ஷம், லிபரேஷன், தட்ஸ் அ ஃபைனல் கோல். இந்த அப்ப ஞானம் வரணும்னா அதுக்கான உபாயம் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் அ உபாயம்? விவேக கியாதி இஸ் அ ஒன்லி உபாயா ஃபார் த கைவல்யம். How to achieve the Kaivalya? How to achieve the Viveka Khyati? So by the Ashtanga Yoga, you can get the Viveka Khyati. So Ashtanga Yoga the follow up under the Moolama, neenga Pagutarivu Nyanathai peralam. Pura Nyana, and the Nyanathin Moolamaga Ariyamai Neeki Kaivalyathukku Pogalam. This is
வியூகம். சோ லைக் திஸ் யூ கேன் அப்ளை எனிவேர் ஃபார் யுவர் எக்ஸாம் YCB லெவல் 6 எக்ஸாம். சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், வாட் யூ மீன் பை விவேகே கியாதி? தமிழ்ல சொல்லுங்க சார். விவேகே கியாதி பகுத்தறிவு ஞானம். ஓ ஓகே. பகுத்து அறியக்கூடிய ஞானம், விச் மீன்ஸ் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு மெய்ப்பொருள் காண்பது. ஓகே தேங்க் யூ சார். ஓகே சார், எனக்கு அந்த ஹேயம் ஹேது ஹன உபாய் முன்னொரு முறை சொல்ல முடியுங்களா சார்? எனக்கு அது இன்னும் புரியலையா? என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல, இன்னொரு முறை சொல்ல ஓகே முடியுங்களா? சிம்பிளா இப்போ ஒன்று சொல்றேன் வாணிஸ்ரீ அம்மா, இப்போ கொஸ்டின் கேட்கலாம், சொல்லுவாங்க புரிஞ்சுவங்க. த ஹேயம் ஹேயம் ஹேது திஸ் சதுர்வியோகவாத யூ கேன் அப்ளை ஃபார் த YCB லெவல் 6 எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் டெல் த வாட் இஸ் ஹேயம் ஹேது ஆனம் உபாயம். ஹேயம் வந்து எக்ஸாம் சார். ஓகே ஹேயம் வந்து டயக்னோஸ் பண்றோம், சம்மன் கம் டு எனக்கு வந்து பிபி ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட டயக்னோஸ் பண்றோம் எதனால அப்படின்றது நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நம்ம வந்துட்டு ஒரு ரூட் என்ன அப்படின்றது நம்ம சொல்றோம். ஆனம் அப்படின்றது யாகனம், அப்புறம் அதுக்குண்டான என்னென்ன பிராணாயாம செஷன் பண்ணணுமா இல்லை மெடிடேஷன் பண்ணணுமா அப்படின்றத அந்த லாஸ்ட்ல உபாயம் என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு என்ன ரூட்ல போனா நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றோம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய அப்படின்றது ரூட் எதனால வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Hetu is nothing but sir hey sir hey means I am asking there question. are problems which na, can be question kekrena any problem or any concept any problem you can apply the chaturvyoga vada then you overcome. I am telling yes, here the problem is a YCB level 6 exam, then what is a hayam, what is a hetu, what is a anam, what is a upaya. So hayam on the first syllabus enna paakanum. Wow, very good. Gayatri understand about that. Perfectly understood. Yeah, very good. The HAYAM is, you see the syllabus. This is a YCB sir. Level 6 exam. Good. Then? YCB Level 6. For what purpose? அது வந்து ஹேயம் தான், விசிபி ஹேயம். ஸோ காஸ் ஹேது, இப்போ ப்ராப்ளம் வந்து நமக்கு சிலபஸ் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சார், மெட்டீரியல்ஸ் என்னன்னு மெட்டீரியல்ஸ் இஸ் தி உபாயம். ஸோ இன்அடிக்குவேட் நாலேஜ், ஸோ இன்அடிக்குவேட் நாலேஜ் அபௌட் த யோகா தெரபி. ஸோ அகார்டிங் டு சிலபஸ், ஸோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய நாலேஜ் we does not have the knowledge as per the syllabus, so that is a hetu. Then what is a hanam, which is yeah, a qualified the result, qualified you qualified the result. Then what are the upaya, study preparation and the class and the practice and the study, so these are the upaya. Vinay valiyum மாற்றான் வலியும், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். திஸ் சதுர்வியோக வாதா ரோட் பை டாக் திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்லி டூ ஒரே ரெண்டே வரியில் முடிச்சிருப்பார். வினை வலியும் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். சோ வினை வலி மீன்ஸ், வினை மீன்ஸ் ஒன்று ஒரு செயல் இருக்கு, அந்த செயலுக்கு என்ன வலிமை இருக்கு, அந்த செயலை எதிர்கொள்றதுக்கு என்கிட்ட என்ன வலிமை இருக்கு,
என் வலிமையை மீறி எதிராளி கிட்ட என்ன வலிமை இருக்கு, அது எது எதிர்த்து வரும், அது எப்போ ஏற்பட்ட வலிமையோடு அது வரும், அப்ப அது எதிர்கொள்றதுக்கு மாற்றான் வலிமை, அதுக்கு எதிராக பணிபுரியறதுக்கு எனக்கு என்ன சப்போர்ட் வேணும். இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எதை வேணா எதிர்கொள்ளலாம், துணை வலியும் தூக்கி செயல். ஸோ எதை வேணாலும் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் சதுர்வியோகவாத. யூ கேன் அப்ளை திஸ் கான்செப்ட் ஃபார் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். This is a concept. Heyam, hetu, hana, ubayam. So clear understand பண்ணிக்கோங்க. சுகுணா மேம் உங்களுக்கு இன்னொரு தடவை புரியல, வாணிஸ்ரீ மேம் புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு? இப்பயும் புரியல. ஓகே வாணிஸ்ரீ அம்மா, ரொம்ப சிம்பிள். எனி டிசீஸ் இருந்துச்சுன்னா ஹேயம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டிசீஸ்க்கே வச்சுக்கலாம் நாம. எந்த ஒரு யாருக்கா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல அது என்ன ப்ராப்ளம் தெரியணும்ல. இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு அடிக்கடி யூரின் போகுது, வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண சொல்லுவீங்க? டயபெட்டிஸ் டயபெட்டிக் டயக்னோஸ் பண்ணுவீங்க. பெர்ஃபெக்ட், இதுக்கு பேர் தான் ஹேயம், அவ்வளவுதான். சோ இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பான்க்ரியாஸ் லிவர் அந்த பான்க்ரியாஸ் வர்க் ஆகல, மால் ஃபங்க்ஷன், என்ன காரணமா இருக்கும்? டூ மச் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டலாம். சோ ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, ஒழுங்கா தூங்க மாட்டாரு, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண மாட்டாரு. சோ இதுதான் காரணம். சரி, இப்போ இதை என்ன பண்ண போறீங்க? டயபெட்டிக்கை மேனேஜ் பண்ண போறீங்களா, கியூர் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? மேனேஜ் பண்ண போறீங்க. மேனேஜ் பண்ண போறீங்க. ஸோ மேனேஜ் பண்ண போறீங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் தான் உங்களுடைய கோல். அப்படி மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன உபாயம் வேணும் உங்களுக்கு? டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன எடுப்பீங்க? ஃபுட் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட்டுங்க சார். செகண்ட் ஆசனாஸ், அவருக்கு தகுந்த மாதிரி ஆசனாஸ், பிராணாயாமாஸ், ஓகே, ஸ்ட்ரெச்சஸ், ஆசனாஸ், அவங்க கிரியாஸ், ஆசன, சங்க பிரசாரணா, இதெல்லாம் நீங்க செட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் உபாயம், இவ்வளவுதான். ஓகே ஓகே. ஹேயம்ன்றது வந்து அந்த எந்த டிசீஸ்ன்றதை டயக்னோஸ் பண்றது ஹேயம். ஹேதுன்றது வந்து சொல்யூஷன் வந்து உபாயம். ஹேது வந்து உங்க சார் சொல்யூஷன் உபாயம் இல்ல, சொல்யூஷன் இஸ் ஹானம். ஓ ஹானம், ஓகே ஓகே. ரிசல்ட் ஹானம், உபாயம் மீன்ஸ் நதிங் பட் என்ன உபாயம் இருக்கு? உபாயா இஸ் நதிங் பட் டூல்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் டெக்னிக், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் யூ ஹேவ் அப்ளை. சொல்யூஷன்ஸ் நம்ம தேடுறது வந்து உபாயம். ஹேதுங் சார், அதுல ஹேதுன்றது ஹேது காரணம், எதனால வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நோய் நாடி நோய் இப்ப கிளியரா புரிஞ்சது, வாய் நாடி வைப செய்யும். கிளியரா புரிஞ்சது சார், தேங்க் யூ சார். ரைட். சோ இதே போல எனி ப்ராப்ளம் யூ கேன் அப்ளை திஸ் சதுர்வியோகவாத, யூ கேன் அச்சீவ் த எனி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். திஸ் அ வியூகா ஸ்ட்ராட்டஜி. ஹேயம் அந்த வேர்டுக்கு என்ன கரெக்டா? ஹேயம் இஸ் அ வேர்ட், the technical word. ஹேயம் ஓவர்கம் பண்றது. சோ சிம்பிளா வந்து ஓவர்கம் பண்றதுன்னு பேர் இருக்கும். ஹேயம் லிட்டரல் மீனிங் அப்படி இருக்கும், ஆனா அந்த லிட்டரல் மீனிங்கை நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதுதான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ ஒரு பிரச்சனை, எனி ப்ராப்ளம், அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சோ டிசீஸ்ன்னு போனீங்கன்னா தெரப்பியூட்டிக்னு வந்தா அங்க டிசீஸை பத்தி பேசுவோம். எக்ஸாம்னு வந்தா எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க நைட்டு ஃபுட்டை பத்தி பேசணும். நைட்டு தூக்கம் வரல, திஸ் அ ப்ராப்ளம். ஸோ தூக்கம் ஏன் வரல? தூக்கம் வரலங்கிறது கண்டுபிடிப்பு ஹேயம். ஏன் வரலங்கிறதுக்கு நைட்டு சாப்பிடல, பசிக்குது. அப்போ ஹானம் என்ன? சாப்பிட்டா சரியா போயிடும். சாப்பிட்றதுக்கான உபாயம் என்ன? தோசை ஊத்துறது, அவ்வளோதான். பொன்னி சங்கர் நெட்வொர்க் வந்து கம்மியா இருக்கு.
ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதுக்கு கோல் என்ன, எனக்கு திரும்ப அதே நெட்ஒர்க் வேணும், கிளாஸ் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு உபாயம் என்ன பண்ணுறது, இன்னொரு மொபைல் எடுத்து ஆன் பண்ணிடுறது, இவ்வளோ தான். ஸோ ஹேயும் ஹேத்து ஆன உபாயம்ங்கிறது எக்ஸாம்பிள் சார், மறந்தே போகாது. So this is a lifestyle concept. The Maharishi Patanjali giving the ultimate problem. In this world, the ultimate problem is a dukkha, only one word. If any problem, you can put it into the one word, dukkha. The only solution, kaivalyam. So, how to remove the dukkha? By the Viveka Khyati, you can remove the avidya and then you reach kaivalya. Ella edathukku noi da kaaranam, dukkha da kaaranam, thunba da kaaranam. Thunbathukku kaaranam enna? Ariyamai. Ariyamai nikkaradhukku enna gnana venum? Gnana venna enna pannu? Ashtanga yoga pannu. Appadi panna enna agum? Kaivalyam poiruvom, avladhaan, vela mudinjuchu. Kaivalyamna thirupi porakkam irukkiradhu dhaan kaivalyam. Kaivalyamna thirupi porakka maatinga. Okay. Kadavuloda enna? ஆமா, கடவுளோட சேர்றதுக்கு பேர் தான் யோகா. இறைவனடி சேர்ந்தார். ₹400 ₹500 கொடுத்து வச்சா உங்களுக்கு பிளக்ஸ் அடிச்சிருவாங்க, ₹500 இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு. அதுக்கு அதுக்கு இவ்வளவு படிக்கணும், இவ்வளவு போட்டு போடணும். அது டூப்ளிகேட் இறைவனடி சேர்ந்தார், பொய்யான இறைவனடி சேர்றது. ரியலா இறைவனடி சேர்ந்தது மீன்ஸ் சார், இறைவனடி சேர்ந்தார் முக்தி, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரண்ட்லும் புரியல, புரியல. முக்தி லாஸ்ட் ஃபைனல் லாஸ்ட் ஆன முக்தி நம்ம சொல்றோம், கடைசி சீதான கரெக்டான இறைவனடி சேர்ந்தான்றது இது டிஃபரன்ஸ். முக்தி கைவல்யா போத் ஆர் டிஃபரண்ட் டிஃபரண்ட். முக்தி இஸ் மீன்ஸ் நத்திங் பட் எ ரியலைசேஷன். இஃப் யூ அச்சீவ் த கம்ப்ளீட் நாலேஜ் விஸ்டம், ஸோ உங்களுக்கு முழுசாக நாலேஜ் வந்துருச்சு. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்கள் ஆத்மனுங்கிறது என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. இஃப் யூ ஆர் ரியலைஸ்ட் அறிவு முழுமை அது முக்தி. யுவர் நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி கெயின்டு. ஸோ யூ ஆர் அச்சீவ்டு த விஸ்டம் விச் மீன்ஸ் செல்ஃப் ரியலைஸ்டு என்லைட்டன்ட். ஆஃப்டர் என்லைட்டன் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? இருப்போம், இருப்போம். ஸோ இந்த ஜீவன் இருக்கும்போது த ஸ்டேட் ஆஃப் முக்தி அச்சீவ்டு, முக்திங்கிறத அச்சீவ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் கால்டு ஜீவ முக்தி. தென் இந்த இந்த உடம்புக்கு ஒரு நாள் எக்ஸ்பைரி டேட் வந்துடும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த உடலை விட்டு விடுவோம், இறக்கிறது கிடையாது. இந்த உடலை நாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிலீஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு இந்த தேகத்தை விடுவதனால் உமக்கு விதேக முக்தி. தட் விதேக முக்தி இஸ் ஈக்குவல் டு கைவல்யம். ஸோ தட் இஸ் இறைவனடி சேர்ந்தார். இந்த உடலை விட்டு விட்டு இறைவனோடு சேர்ந்து கொள்வது, இறைவனை உடலை விட்டுவது இறைவனை சேர்வது என்ன அப்படின்னா, உயிர் விடும்போது அவேர்னஸோடு இந்த பாடியை விட்டால் அதுக்கு பேர் கைவல்யம் அல்லது இறைவனடி சேர்த்து. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஏன் எல்லாருக்குமே வந்து இறக்கும்போது கான்சியஸ் இருக்காது. கான்சியஸ் இல்லாமல் இறந்து போகிற எல்லோரும் கான்சியஸ் இல்லாமல் அடுத்த பிறவி வரும். பட் கான்சியஸோடு இறக்கிறவங்க விருப்பப்பட்ட பிறவியை எடுத்துக்கலாம், கர்மா தீரலனாலும். ஸோ யோகா விச் மீன்ஸ் மெடிடேஷன் வில் ஹெல்ப் டு leave the body with the awareness. You can leave the body with the consciousness. So you can take next birth as you wish. The prakriti will help you. Jadi antra parinama prakritiya purat. Nimittam aprayojakam prakritinam varana bedastu tadaga chetri gavat. The second and third sutra of Kaivalya Pada. Now the concept of Tapatraya, no one escape from the three kind of dukkha.
வாட் ஆர் த த்ரீ கைண்ட் ஆஃப் துக்கா? ஆதித்யா, ஆத்யாத்மிகா, ஆதி ஆதி பௌதிகா, ஆதி பௌதிக, ஆதி தெய்விகா. தேவி, தீஸ் ஆர் த த்ரீ ஆத்யாத்மிக, கைண்ட் ஆஃப் ஆதி துக்கா யூ கெனாட் எஸ்கேப். தேவி, பௌதிக, ஆதி ஆத்யாத்மிக. எஸ், ஸோ அத்யாத்மிகா இஸ் நத்திங் பட் ஸோ டியூ டு த ஒன் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் செல்ஃப் ஈஸ் அ காஸ் தன்னால் வரக்கூடிய துன்பம். தென் ஆதி பௌதிகா அதர் ஆர்கனிசம் ஆர் அதர் லிவிங் திங்ஸ். தென் ஆதி தெய்விகா இஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பம், மற்ற உயிர்களிடத்திலிருந்து பகை, தன்னால் வரக்கூடிய துன்பம். இந்த மூன்று துக்கங்களுக்கு தாபத்ரயா என்று பெயர். இந்த மூன்று துக்கங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை ஓ காட் பிளீஸ் கிவ் மீ ஓ சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்தி மந்திரம் whenever you start the yoga class you are start with the om shanti 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 then finish the class with the om shanti shanti shanti. சோ தாபத்ரய துக்கத்ரய ஜிக்னாசா கபில முனி ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் த த்ரீ துக்காஸ் ஹி ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கிரியேஷன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் திஸ் பாடி கான்சியஸ் அண்ட் மேட்டர் புருஷா பிரகிருதி இந்த பாடி மைண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கு, இது உள்ளே இருக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்கு, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து துக்கத்தில் லிபரேட் ஆகிடலாம். The all kind of dukkha, disease, the mental emotional illness. Sir, body, sorry interrupt பண்றதுக்கு சார், body mind liberation கண்டுபிடிச்சா நம்ம துக்கத்துல இருந்து வெளியிடுவோம் சொல்றீங்களா சார்? Body mind like liberation நீங்க உணர்ந்தா துக்கத்துல இருந்து வெளியே வந்துடலாம் சொன்னீங்களா சார்? நீங்க அது ஒரு சிஸ்டம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், மனசும் உடம்பும் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ, திஸ் இஸ் எ நேம் கிவன் பை யுவர் பேரண்ட்ஸ். சோ ஓகே, while you are the baby, 1 year baby or 6 month baby, while you are the 6 month baby, you imagine, I don't know, your body structure, I don't know, if you have any old photos, you just see your photo, 6 month baby photo, right? And the 6 month baby ku avanga vanishiri nu per vechanga. Ipo and the body da iruka, body change aayite iruka. Okay, நீங்க குழந்தையில இருக்கிற அதே மனசு இப்ப உங்ககிட்ட இருக்கா? எல்லாம் மாறிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்ப சேஞ்ச் ஆயிட்டே இருக்கக்கூடியது இனிமேல் ஃபியூச்சர்ல ஸ்டேபிளா நிக்க போதா? நிக்க போறதுல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஆனா அந்த குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாணிஸ்ரீங்கிற நீங்க இந்த உடம்பு மனசை தாண்டி நானுங்கிற தன்னுணர்வு எப்போ மாறாம இருக்கா உங்களுக்குள்ளார? நானுங்கிற உணர்வு மாறாம தான் இருக்கு, தெரியல என்னன்ட்டு. ஸோ இன்னைக்கும் நீங்க நான் தான், பள்ளிக்கூடம் படிக்கும் போது வாணிஸ்ரீ நீங்க என்ன நினைப்பீங்க? நான் தான் பள்ளிக்கூடம் படிக்கிறேன், நான் தான் காலேஜ் போறேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தான் யோகா கிளாஸ் எடுக்கிறேன், நானே தான் இன்னைக்கு சிவதர்ஷன் போயிட்டு இருக்கேன், நான் தான் யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன். பாடி சேஞ்சிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா உள்ளார இருக்கக்கூடிய அந்த நான் என்ற புருஷா மாறாம இருக்கு. அந்த புருஷா தான் நான், அதுதான் ஒரிஜினல். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு பொருள். இப்போ உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, நீங்க என்ன கலர்ல இருக்கிறீங்க? பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரெஸ், உங்க ட்ரெஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணது நீங்க என்ன கலர்ல இருக்கீங்கன்ட்டு, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்ட்டு. அந்த ட்ரெஸ் நீங்களா? ட்ரெஸ் நீங்களா உங்களோட தான்? ட்ரெஸ் நீங்களா உங்களோட? ட்ரெஸ் நான்னு சொல்லுவீங்களா என்னோடதுன்னு சொல்லுவீங்களா? என்னோட உடல் வலிக்குது,
என்னுடையதுன்னா உடல், என்னுடையதுன்னா அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். என் மனசு ஓகே கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது நான் கிடையாது, என்னுடையது. ஓகே, இது என்னுடையது நான் தவிர வெளியில இருக்கிற மனசு உடம்பு எல்லாமே வந்து எல்லாமே வெளி ஆப்ஜெக்ட் தான், எல்லாமே எனக்கு அது ஆப்ஜெக்ட் தான் தான். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து, இந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க மெர்ஜ் ஆயிருக்கிறீங்க, உங்களை பிரிக்க முடியல. அந்த பிரிச்சு இருக்கிறதுக்கு பேரு சம்யோகம். சம்யோகம், இந்த சம்யோகம் இஸ் அ காஸ் ஃபார் த பெயின் அண்ட் துக்கா. இந்த சம்யோகத்திலிருந்து வியூகம், தட் இஸ் அ விடுதலை. திருஷ்டா திருஷ்ய சம்யோகம், இங்க படிச்ச மாதிரி இருக்கா? திருஷ்டா திருஷ்ய சம்யோகம், திருஷ்டா திருஷ்ய சையோகா. இந்த கை சாதன பாதா. த மென்டல் இல்னஸ் நத்திங் பட் அந்தராயாஸ், வியாதி, ஸ்தியான, சம்சய, பிரமாத, ஆலசி, அவிரதி, பிராந்தி, தர்சன, அலப்த, பூமிகத்துவ, அனவஸ்தி தத்துவானி, சித்த விக்ஷேபா. So Vyadi, you know very well. Then Sthiana, your mind is dull mind. Then Alasya, Somberthanam, Avirati. Avirati is nothing but Verupu, Pulangal Valayaradu. Then Brandi Darshana, so right perception illa, Pakamudila. Samsayam, Alasyana Sandhega Parradu. Sorry, Samsayana Sandhega Parradu. பிரமாத அப்படின்னா கேர்லெஸ்னஸ் இருக்கிறது. அலப்த பூமிக்கத்துவ அனவஸ்தி தத்துவானி, எந்த ஒரு இடத்த ரீச் ஆனாலும் அங்க உங்களால ஹோல்ட் பண்ண முடியல. யூ கேனாட் ஸ்டேபிள் அட் த பாயிண்ட் ஆஃப் பீக், ஸோ யூ கேன் அன்பேலன்ஸ்ட் அண்ட் கம் பேக், ஸ்லிப் டவுன். ஸோ இதுதான் வந்து அனவஸ்தி தத்துவானி, அலப்த பூமிக்கத்துவ அனவஸ்தி தத்துவானி. தென் அனதர் ஒன், லாஸ்ட் ஒன், சித்த விக்ஷேபம், ஸோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த mental illness 9 kind. Then sahaboha, physical and mental. Dukkha daurmanasya angame jayitva swasa praswasa vikshepa sahaboha. So how ungalde inda 9 vidhamana obstacles eppadi velipadum? Dukkha daurmanasya, there is a psychological illness. Dukkha daurmanasya psychological illness and angame jayitva swasa praswasa. Swasa praswasa means you are breathing difficult and abnormal breathing and you are severing the body. There is no strength or stability in the body. That is a physical related angame jayitva swasa praswasa, physical related disorder. So these are the concept, how to overcome the antarayas. Anyone can give the result, solution, remedy? Two kind of remedy possible according to Maharishi Patanjali. Can you remember? Ishvara pranidhana, karma yoga. Ishvara pranidhana, okay. And another one is Om chanting, very good. Pranava. Om chanting is the right positive attitude towards. Yes, if you chant Om, pratyak chetana adhigamaha abhi antaraya abhavascha. If you chant Om, you can liberate from the all kind of antarayas. And you can overcome by the ekatattva abhyasa. So we can say simply abhyasa and vairagya are the tool for the overcome the disease, all other kind of obstacles. The abhyasa means practicing something, illa enamata ega tattva abhyasa means ega means one tattva means the om chanting mattumla, abhyasa means practice illa ega tattva abhyasa. He mentioned six kind of abhyasas. The om chanting comes under the vairagya side. Two aspects, he giving the two aspects, abhyasa and vairagya side.
வைராகியா மீன்ஸ் கண்டினியூஸா அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறது, அபியாசத்தை பண்ணிட்டே கண்டினியூஸா தமிழ் வைராகியா, தட் இஸ் தமிழ் வைராகியா. தமிழ் வைராகியா இஸ் டிஃபரெண்ட், சான்ஸ்கிரிட் வைராகியா இஸ் டிஃபரெண்ட். ஓகே வைராகியா மீன்ஸ் தட் இஸ் அனதர் வேர்ட் வி ராகா. ராகா மீன்ஸ் டிசையர். ஓ வைராகியா மீன்ஸ் யூ லிபரேட் ஃப்ரம் த ராகா, விச் மீன்ஸ் டிட்டாச்மெண்ட் ஆர் நான் அட்டாச்மெண்ட். அப்படியே உல்டாவா வருது தமிழுக்கு. உல்டாவா வரும். ஓகே The concept of three gunas. What are the three gunas? Rajas, tamas, sattva, right? Tamas. The Bhagavad Gita. Which chapter talk about three gunas? Any idea about a Bhagavad Gita chapter? அதுல கிருஷ்ணர் சொல்லுவாரு சத்துவ குணமா நான் இருக்கேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாரு. 17th சார். No, which chapter discuss about three gunas? குணத்துல நான் சத்வாவா இருக்கேன்னு சொல்வாருங்க. 14 chapters. 14th chapter, yes. குணத்ரய விபாக யோகாஹ, that is a 14th chapter. In the 14th chapter, he giving the differentiation in between the rajas, tamas, sattva. In the 14th chapter, completely talk about the Trigunas. And the 17th chapter also talk about the Trigunas. The chapter name here directly mentioned in the three Gunatraya Vibhaga Yoga. In the middle Purushottama Yoga, 15th Adhyaya Purushottama Yoga, there is no three concept, Trigunas. But in the 16th and the 17th and the 18th chapter also talk about the three gunas. So sir, every Bhagavad Gita padikkiradhukku endha book nalla irukum sir, clear ah purinjikira mari padikkiradhukku endha book? Bhagavad Gita padikkiradhukku book vandu Bhagavad Gita dhaan nalla irukum. No sir, ezhudhinavangalukku vilakka urai yaarudhu nalla irukum sir? Vilakka urai, I don't know mata. Many books are there. அதனால தான் சார் கேக்குறேன். So you go to take directly sloka and then you surrender to the Lord Krishna. If you have any question, you ask the Krishna, he will give the right answer. All other confused state only. Everyone know about the prana? Prana, prana, samana prana, vyana prana, udana prana, all kind of prana, you know. What is a prana and a pranayama? The prana is nothing but energy. Vital energy. The energy in the body. Energy work in the inside the body, it is a vital energy or life force. This energy may possible in the outside of the body. And the energy உடலுக்குள்ள இருக்குமா உடலுக்கு வெளியே இருக்குமா? உடலுக்குள்ள வெளியே இருக்குமா? உடம்புக்குள்ளார பிராணா இங்க இருந்து இங்க வரைக்கும் செஸ்ட் பிராணா இருக்கு, மேல உதானா இருக்கு, சமானா இருக்கு, வியானா உடம்புல வியாப்தி இருக்கு. ஃபைவ் பிராணா ஒன்லி இன் த சிச்சுவேட்டட் இன் த பாடி. எப்படி வெளியில இருக்கும் பிராணான்றது? ஒரு எனர்ஜி, அது என்விரான்மென்ட்ல இருக்கும் சார். அது நம்ம ஆக்சிஜன் வழியா அது உடம்புக்குள்ள வரும் சார். ஸ்வேர் த தைத்திரிய உபனிஷத் தே மென்ஷன்ட் ஃபைவ் கைண்ட் ஆஃப் திஸ் யுனிவர்ஸ் ஆஸ் எ பாடி லைக் திஸ் தே ஆர் கிவிங் சம் எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் எனர்ஜி we can say very simply cosmic energy in the outside of the body. Cosmic energy in the body, physical biomagnetism. In the energy body, prana said flow through the energy channels known as the nadis. Already we discussed many times from the Sanskrit word.
மீனிங் மூமெண்ட் அண்ட் த பிரத் தட்ஸ் அ பிராணா ஃபார் த பிரீதிங் ஸோ பிராணாய அயமா பிராணா இஸ் நத்திங் பட் எனர்ஜி அயமா மீன்ஸ் ரெகுலேஷன் ஆர் கண்ட்ரோல் த கான்செப்ட் ஆஃப் பிராணா யூ நோ வெரி வெல் அபவுட் த பிராணாஸ் வேர் சிச்சுவேட்டட் இன் அவர் பாடி வாட் ஆர் த ஃபங்க்ஷன் அண்ட் வாட் ஆர் த டைரக்ஷன் எவ்ரி ஒன் நோ அபவுட் த டைரக்ஷன் ரைட் த உதான வாயு அப்போ டைரக்ஷன் பிராணா வாயு அப்போ டைரக்ஷன் அண்ட் சமானா இஸ் இன்வர்ட் உதான டவுன்வர்ட் வியானா த்ரூட் த பாடி வியாபித்து இருக்கிறதுனால வியானா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூ நோ வெரி வெல் ஸோ ஆல் பிராணாஸ் விச் ஆர் த பிராணாஸ் ரிலேட்டட் டு த சக்கராஸ் தென் பஞ்சகோசஸ் எவ்ரி ஒன் நோ அபவுட் த பஞ்சகோசஸ் வெரி வெல் ஸோ சக்கராஸ் அண்ட் பீஜ மந்திர ஆஃப் சக்கரா கலர் ஆஃப் சக்கரா ஐ ஹோப் எவ்ரி ஒன் வெரி ஃபெமிலியர் வித் திஸ் ஏரியா ரைட் எவ்ரி ஒன் நோ அபவுட் த ஆல் கைண்ட் ஆஃப் சக்கராஸ் அண்ட் நேம் ஆஃப் த சக்கரா மந்திர நீங்க சொல்லுங்க சார் நீங்க ஒரு முறை சொல்லுங்க எனக்கு தெரியாதே தெரியாத பாயிண்ட்ஸ் இருக்கும் அதுல ஞான பிரபையை எப்படி சொல்றாரு அவருக்கு தான் தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரியலையே மந்திரா சோ ஏகப்பட்ட டெக்ஸ்ட் இருக்கு ஏகப்பட்ட இமேஜ் இருக்கு சார் இன்னொரு முறை சொல்லுங்க நீங்க பிரம்ம மூலதா லம் டிப்ஸ் குடுக்குறீங்க சார் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் குடுக்குறீங்க சார் அது ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அந்த எக்ஸாம் प्रिपरेशनக்கு அந்த நிறைய டிப்ஸ் குடுக்குறீங்க அது திருப்பி சொல்லுங்க சார் லம் பம் ரம் எம் ஹம் ஹோம் திஸ் ஆர் தி 6 பீஜ மந்திர ஃப்ரம் தி மூலதார டு அக்னா then petals petals in the chakras na chakras so from the muladhar naan gum ir moonrum ir aindum irarum polgal mel nindra kurigal 16 moolam kandangu mudinda irandum kaisis thirmoola thirmandram telling about petals நான்கும் இரு மூன்றும் ஈர் ஐந்தும் ஈர் ஆறும் கோள்கள் மேல் நின்ற குறிகள் 16 மூலம் கண்டு அங்கு முடிந்த இரண்டும் டூ பெட்டல்ஸ் இந்த அக்னா சோ விச் மீன்ஸ் மூலாதார 4 பெட்டல்ஸ் சார் நான்கும் இரண்டு மூன்றும் இரண்டு நான்கும்ங்களா நான்கும் இரு இது பாருங்க நான்கும் இரு மூன்றும் ஈர் ஐந்தும் கோள்கள் மேல் நின்ற குறிகள் 16 மூலம் கண்டு அங்கே முடிந்த இரண்டும் நான்குன்னா 4 பெட்டல் இருக்கும் 4 இரு மூன்றும் 6 6 ஈர் 5 10 ஈர் 5 10 ஈர் 6 12 12 அதுக்கப்புறம் கோள்கள் மேல் கோள்கள் மேல் மீன்ஸ் கோள்கள் மீன்ஸ் ஒரு வெர்டெப்ரா முதுகெலம்பு நின்ற குறிகள் 16 which means is 16 விசுத்தி 16 plus 2 ஆக்னியா ஓகே 4 5 4 2 3 2 5 14 2 16 2 ஓகே சோ 4 6 சார் தேர் இஸ் ஒன் क्वेश्चन இன் தி சார்ட்ஸ் yes sir in the chart I couldn't understand the mudras concerned with these chakras this asta mudra you don't consider here mata in the according to our ycb level 6 yes, they sir. are focused only the this concept chakras colors bija mantras and prana related to prana apana samana then direction then function like this your work this asta mudra if you want to learn you have to understand very clearly about the ayurvedic concept
வாதபித்த கான்செப்ட் த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் யூ ரெடியூஸ் டு த்ரீ த்ரீ தோச கான்செப்ட் தென் ஓன்லி யூ கேன் அப்ளை த ஃபிங்கர்ஸ் த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஹேவிங் த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோ அபவுட் த திஸ் பிருத்திவி ஜலா தென் த ஃபயர் ஆபா திஸ் வாதா தென் த ஆகாஷ் like this three combination so if you take this vata then the kapha this pitta like this so vata pitta you understand then only you, if you put it like this balance if you put it under the this a control then you increase so this if you give the hands fingers touch the tip of the finger it work in the particular direction Sir, my question is this, by performing these mudras, you can activate, yeah, you can enhance the energy of the concerned chakra. Yes, yes, definitely. Yes, sir, my question is this only. Thank you, sir. Sir, Ubha Pranas, edhu keela varum, sir? Ubha Prana, edhu keela varano? Main Pranas keela varano, lingla, sir? Main Prana keela illa varadhu. So pranas oda name based on the work endend area la irundhu enna work pannudengiradha pedha prana irukku so next chitta prasadana concept and bhava and bhavana kurma kurma devadatta dhananjaya devadatta naga ahara vigara lifestyle then shuddhi prakriya சார் இப்ப அந்த அந்த உபப்ராணாஸ் எல்லாம் மெயின் ப்ராணா கீழே ஒர்க் ஆகாதுங்களா சார் அதுக்கு கீழே வராதுங்களா ஐ திங்க் 3 ஆர் 4 ஸ்லைட்ஸ் ரிமைனிங் இன் திஸ் யூனிட் ஓகே சார் அது மட்டும் சொல்லுங்க சார் அந்த டவுட் மட்டும் சொல்லுங்க உபப்ராணாஸ் எந்த ப்ராணா மெயின் ப்ராணாஸ் கீழே வேலை செய்யுங்களா இல்ல உபப்ராணா இஸ் நதிங் பட் ஸ்மால் ஸ்மால் வர்க் த முக்கிய பிராணா ஆர் பிரின்சிபல் பிராணா ஃபைவ் பிராணாஸ் டேக்கிங் தேர் மேஜர் ஒர்க் த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் சிஸ்டம் ஒர்க் விச் மீன்ஸ் த பிரீதிங் ஹார்ட் ரேட் த செஸ்ட் ரீஜன் த டைஜஷன் த ஸ்டொமக் ரீஜன் த ஹெட் சென்சரி ஆர்கன்ஸ் த த்ரூட் த பாடி சர்க்குலேஷன் த எக்ஸ்கிரீஷன் லைக் திஸ் ஃபைவ் கைண்ட் ஆஃப் பிராணாஸ் ஒர்க்கிங் த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் பட் சம் பிராணாஸ் ஒர்க்கிங் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பிளிங்கிங் ஆஃப் த ஹைஸ் then you are yamming like this small work take care some pranas so and the prana ku prana peru irukku